ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்கை ரிப்பேர் பண்ணும்போதோ அல்லது சர்வீஸ் விடும்பொழுதோ ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட விடலாமா இல்லை லோக்கல் மெக்கானிக் கிட்ட விடலாமா, எது சிறந்தது அப்படின்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆத்தரைஸ்டு டீலரை பொறுத்த வரைக்கும் நம்ம பைக்கை ரிப்பேர் பண்ணும்பொழுது தேவைப்படுற எல்லா டூல்ஸ் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் எப்போவுமே ஸ்டாக் வச்சிருப்பாங்க. லோக்கல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பைக்கை ரிப்பேர் பண்ணும்பொழுது ஏதாவது பாகம் தேவைப்பட்டுச்சுன்னா அவர்கிட்ட கண்டிப்பாக ஸ்டாக் இருக்காது. ஒன்று அந்த மெக்கானிக் புதுசாக வாங்கி மாட்டுவார், இல்லை அந்த பாகத்தை நம்மளே வாங்கி மாதிரி இருக்கும். ஒரு சில ஆத்தரைஸ்டு டீலர்கள் மட்டும் நம்மள ஈஸியா ஏமாத்துறாங்க. எல்லா ஆத்தரைஸ்டு டீலர்ஷிப்பும் நம்மள ஏமாத்துறாங்கன்னு சொல்ல வரல. உதாரணத்துக்கு உங்க பைக்ல ஸ்பார்க் பிளக்கோ இல்ல ஏர் பில்டரோ மாத்தணும்னு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர்ல கொடுக்கறீங்கன்னு வெச்சுக்குவோம். ஒருவேளை அவங்க ஸ்பார்க் பிளக்கோ இல்ல ஏர் பில்டரையோ மாத்தாமலே நம்ம கிட்ட மாத்தினா மாதிரி காசு வாங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா லோக்கல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி உங்க பைக்ல ஸ்பார்க் பிளக்கோ இல்ல ஏர் பில்டரோ மாத்த சொன்னா நம்ம கண் முன்னாடியே அவங்க மாத்தி தருவாங்க. அதனால பெரும்பாலும் லோக்கல் மெக்கானிக் நம்மள ஏமாத்த வாய்ப்பு இல்ல. ஆத்தரைஸ்டு டீலரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணவோ இல்ல சர்வீஸ் விடவோ நிறைய பைக் வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம பைக்கை ரிப்பேர் பண்ணவோ இல்ல சர்வீஸ் பண்ணவோ டைம் ரொம்ப எடுத்துக்குவாங்க, காசும் கொஞ்சம் அதிகமாகும். ஆனா லோக்கல் மெக்கானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பைக் ஏதாவது ரிப்பேர்னாலும் சரி இல்ல ஜெனரலா சர்வீஸ் விடணும்னாலும் சரி 2-3 மணி நேரத்திலே பண்ணி கொடுத்துருவாங்க, காசும் கொஞ்சம் கம்மியா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. உங்க பைக்ல இருக்கிற ஏதோ ஒரு பாகத்துக்கு வாரண்டி இருக்குன்னா நீங்க தொடர்ந்து ஆத்தரைஸ்டு டீலர் கிட்ட சர்வீஸோ இல்ல ரிப்பேரோ பண்ணிருந்தா மட்டும்தான் அந்த பாகத்துக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை உங்க பைக்ல இருக்கிற ஏதோ ஒரு பாகத்துக்கு வாரண்டி இருந்து நீங்க லோக்கல் மெக்கானிக் கிட்டய சர்வீஸோ இல்ல ரிப்பேரோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களால அந்த பாகத்துக்கு வாரண்டி கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஆத்தரைஸ்டு டீலர் கிட்ட உங்க பைக்குடைய ஹேண்டில் பார் கொஞ்சம் பெண்டா இருக்கு, அதை பெண்ட் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய வேலை குறையணும் அப்படின்றதுக்காக அந்த ஹேண்டில் பாரை பெண்ட் எடுக்காம புதுசா ஹேண்டில் பாரை மாத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா இதே பிரச்சனையை லோக்கல் மெக்கானிக் கிட்ட சொன்னீங்கன்னா அந்த ஹேண்டில் பாரை முடிஞ்ச அளவுக்கு பெண்ட் எடுத்து நம்மளுடைய செலவை குறைக்க தான் பாப்பாரு. ஆனா இப்ப வர மாடர்ன் பைக்ஸ் எல்லாமே நம்மளால லோக்கல் மெக்கானிக் கிட்ட ரிப்பேர் பண்ணவோ ஜெனரல் சர்வீஸ் விடவோ முடியாது. காரணம் என்னன்னா அந்த பைக்ல எல்லாம் ஃபியூல் இன்ஜெக்டர் ஏபிஎஸ் இந்த மாதிரி தொழில்நுட்பம் இருக்கிறதால ஆத்தரைஸ்டு டீலர் கிட்ட மட்டும்தான் நம்மளால பழுது பார்க்க முடியும். உங்க பைக்கை ரிப்பேர் பண்ணவோ இல்ல ஜெனரல் சர்வீஸ் விடவோ லோக்கல் மெக்கானிக் கிட்ட விடணும்னு முடிவு பண்ணீங்கன்னா வேற வேற மெக்கானிக் கிட்ட விடாதீங்க, எப்பவும் ஒரே ஒரு லோக்கல் மெக்கானிக் கிட்ட விடுறதுக்கு பழகிக்கோங்க. ஆத்தரைஸ்டு டீலர் கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாருமே அந்த கம்பெனி பைக்குகளை மட்டும் ரிப்பேர் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க. ஆனா லோக்கல் மெக்கானிக் எல்லா கம்பெனி பைக்குகளையும் ரிப்பேர் பண்ணுவாரு, முழுக்க முழுக்க அவர் அனுபவத்தால அந்த தொழிலை கத்துக்கிட்டு இருப்பாரு. சரி, ஆத்தரைஸ்டு டீலர் சிறந்தவரா இல்ல லோக்கல் மெக்கானிக் சிறந்தவரான்னு என்ன கேட்டா உங்க பைக்குடைய ஃப்ரீ சர்வீஸ் முடிகிற வரைக்கும் ஆத்தரைஸ்டு டீலர் கிட்டயே சர்வீஸ் விடுங்க. அதே மாதிரி மாடர்ன் பைக்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஆத்தரைஸ்டு டீலர் கிட்டயே சர்வீஸ் விடுங்க. இல்ல என்கிட்ட மாடர்ன் பைக்ஸ் எல்லாம் கிடையாது, நார்மலான பைக் தான் வச்சிருக்கேன்னா அனுபவமே சிறந்த ஆசிரியர்னு சொல்லிட்டு லோக்கல் மெக்கானிக் கிட்டயே சர்வீஸ் விட்டுக்கலாம். நன்றி.